இந்திய நாட்டை காப்பாற்றுறதுக்கோசம் உயிர் கொடுத்த இந்திரா காந்தி, அதற்கு அதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த இவர் ஹோம் ஸ்கூலில் படிக்கிற நிலைமை. அதுக்கப்புறம் இங்கே டிகிரி முடிச்சுக்கணும், அப்புறமா இங்கிலாந்து போனார், அங்கே படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணார். அதன் பிறகு அவர் இந்திய அரசியலில் மாற்றம் ஏற்பட்ட போது இந்திய அரசியலில் வந்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இன்று முதல் இன்னைக்கு வரைக்கும் தூங்காமல் எதிர்கட்சிக்கு அவரை பார்த்தா போயும் அனல் பர்கர் ஸ்பீச்சு அவர் பேசினாக்கா எதிரில் யாரும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு எதிர்கட்சியை பிஜேபியை மோடி அரசாங்கத்தையும் மோடியும் எடுத்து அவர் செய்த தவறுகளை மோடி நண்பர்கள் கார்பரேட் 22 கார்பரேட் முதலாளிகள் அவர்கள் செய்யும் அச்சுறுத்தை எடுத்து கூறிக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த முறை நம்ம 100 தாண்டி இருக்கிறோம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள்னு என்னால் சொல்ல முடியாது. அவர் கிளைமிஸ்ட் ஆகிறாரு, கண்டிப்பாக கிளைமிஸ்ட் ஆகிறாரு. அந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கா நாளைக்கா அடுத்த வாரமாக அடுத்த மாதமாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்டும் தலைவருக்கு இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே கேட்டு வைத்து விழிப்பை வழங்கி மற்றும் பிளான்ஸ் செடியே பூச்செடி இது, இந்த செடி எப்படி வளருதோ அப்படி வளர்ச்சி இருக்கணும். இந்த தாவரங்கள் நம்ம உலகத்துக்கு நம்ம நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது, தேவையானது. அதனால் இந்த நேரத்தில் அவருடைய பிறந்தநாளை செடிகள் கொடுத்து பிளான்ஸ் கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது அம்பத்து அவருக்கு 54 செடியை வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். அதை செய்து ஒரு காலத்திலே பெரியவர்களே தாய்மார்களே, நீங்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும், காங்கிரஸ் கட்சி ஆதரிக்க வேண்டும். தங்கவயிலே எம்எல்ஏ அவர்கள் காங்கிரஸ் கட்சி மூலமாக இப்பொழுது பல சிறப்பான திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அனைத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க ராகுல் காந்தி, வாழ்க ராகுல் காந்தி, வளர்க காங்கிரஸ், வளர்க காங்கிரஸ் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கேக் கட்டிங் செய்யப்படும். காங்கிரஸ் ராஜீவ்காந்தி அவர்களை சுற்று நூற்றி பிறகு
ராஜீவ்காந்தி அவர்களின் மகத்திற்கு பிறகு அவர் ஓம் ஸ்கூலில் படிக்கிற நிலைமை வந்துச்சு.